சூறாவளியாக வலுவடைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு. வடுக்குநாரி மலை பூசகர் உட்பட இருவர் அதிரடி கைது. மரக்கறி விலையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம், 200 அதிகாரிகளுக்கு ஏற்படவுள்ள சிக்கல், அரசாங்கம் வெளியிட்ட எச்சரிக்கை. வங்களா விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது சூறாவளியாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் மறு அறிவித்தல் வரை கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் பல பகுதிகளிலும் இன்று 75 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடமாகாணத்தில் இடக்கிடையே மழை பெய்யும் அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. அத்துடன் மேல் தென் கரையோர பகுதிகள் மற்றும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் மணித்தியாலத்திற்கு 40-50 கிலோமீட்டர் வரை வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வவுனியா வடுக்குநாறு மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் பூசகர் மற்றும் ஆலய நிர்வாக உறுப்பினர் ஒருவர் நெடுங்கணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடுக்குநாறு மலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விக்கிரகங்கள் உடைக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் விக்கிரகங்கள் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஆலயத்தில் பூஜை நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்ததுடன் நேற்றைய தினம் சங்காபிஷேக நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. அதில் மழையினையும் பொருட்படுத்தாமல் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையிலேயே இன்றைய நாளில் ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் பூசகர் மற்றும் ஆலய நிர்வாக உறுப்பினர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணத்தால் சந்தையில் வீழ்ச்சியடைந்திருந்த மரக்கறிகளின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போஞ்சி, தக்காளி உள்ளிட்ட மரக்கறி விலைகளில் கணிசமான விலை உயர்ந்துள்ளதாகவும் ஒன்றிணைந்த விசேட பொருளாதார மத்திய நிலையங்கள் மற்றும் மெனிங் வர்த்தக சங்கம் ஆகியவற்றின் பொருளாளர் நிமல் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புத்தாண்டு காலத்தில் மரக்கறிகளின் விலை குறைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகளில் பணிபுரியும் 200 அதிகாரிகளுக்கு எதிராக நாடுபூராகவும் மக்கள் முறைப்பாடுகளை செய்துள்ளனர். இந்த நிலையில் மக்களுக்கான சேவைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றி கொடுப்பதில்லை, உதாசீனம், தரக்குறைவாக நடந்து கொள்ளல் உள்ளிட்ட பல முறைப்பாடுகள் அந்த அதிகாரிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ளன என்று உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் ராஜாங்க அமைச்சர் ஜானக வகும்பர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் உரிய முறையில் விசாரணை நடத்தி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தன்போது தெரிவித்துள்ளார். சூறாவளியாக வலுவடைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு. வடுக்குநாறி மலை பூசகர் உட்பட இருவர் அதிரடி கைது. மரக்கறி விலையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம், 200 அதிகாரிகளுக்கு ஏற்படவுள்ள சிக்கல், அரசாங்கம் வெளியிட்ட எச்சரிக்கை.